கொண்டநாடு நான் செல்லும் நாடு என்னென்று சொல்வேனோ என் மோட்ச நாடு அதிசயமான ஒளிமய நாடம் நேசரின் நாடம் அல்லேலூயா அதிசயமான ஒளிமய நாடம் நேசரின் நாடா நான் வாழ்ந்திக்கும் நாடா என் நேசரின் நாடா நான் வாழ்ந்திக்கும் நாடா சத்தியங்களை கூட நீர் எடுத்து எங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறோம். வாழ்க்கைக்கு பயனுள்ளவையா இருக்க அவிதமான சத்தியங்களை நீர் எங்களுக்கு எடுத்து தாரும் ஆசீர்வதியும் இந்த நாட்களிலே ஒரு நாளும் விட்டுவிடாதபடி ஒழுங்காய் வந்து இதை கற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் ஆசீர்வதியும் எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் ஏன் வேதாகமத்திலே இறுதி நூலாய் வந்திருக்கிறது? ஒரு கேள்வி. வேதாகமத்தில் உள்ள மற்ற நூல்களுக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஆரம்ப நூலுக்கும் இறுதி நூலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா என்றெல்லாம் சில கேள்விகளை கேட்கலாம். ஏன் இது இறுதி நூலாக வந்திருக்கிறது? ஏன் என்று கேட்டால் இறுதி சம்பவங்களை எடுத்து காட்டும் நூல். இந்த உலக வரலாறு முடிவு பெறும் பெரிய அந்த சம்பவத்தை எடுத்து காட்டும்படியான நூல். ஆகினாலே இதை இறுதியிலே தந்திருக்கிறார் பரிசுத்தாவியானவர். அவருடைய புத்தகத்தை நம் கையிலே கொடுக்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையாகிய வேதாகமத்தை நம் கையிலே கொடுக்கும் பொழுது இதை இறுதி நூலாக அவர் அமைத்திருக்கிறார். இதற்கும் மற்ற நூல்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? மற்ற நூல்கள் சொல்லுவதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக முழுமையானதாக இது தரப்படுகிறது. ஆகினாலே இந்த நூல் இல்லையானா எல்லாம் அப்படியே ஒரு முடிவில்லாதபடி விடப்பட்டது போல இருக்கும். இப்போ இது எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் திட்டத்திற்கு ஒரு முடிவு. ஏதேன் தோட்டத்திலே கடவுள் ஆரம்பித்த மீட்பின் திட்டம், உலகம் உண்டாவதற்கு முன்பே அவர் தீர்மானித்த மீட்பின் திட்டம். ஏதேன் தோட்டத்தில் வச்சுதான் திடீர்னு அவர் அதை தீர்மானிக்கல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் தீர்மானித்த மீட்பின் திட்டம். ஏதேன் தோட்டத்தில் அவர் அதை நிறைவேற்ற ஆரம்பித்தார். அந்த மீட்பின் திட்டம் ஆதியாகமத்திலே முடிவு பெறுகிறது. ஆகினாலே மற்ற வேத நூல்களோடு இதற்கு சம்பந்தம் உண்டு. ஆரம்ப நூலுக்கும் இதற்கும் உள்ள சம்பந்தம் என்ன? ஆரம்ப நூல் வானம் பூமியின் ஆரம்பத்தை சொல்லுகிறது. இந்த நூல் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பற்றி சொல்லுகிறது. நடுவில் நடைபெற்றது என்ன? பாவம் வானத்தையும் பூமியையும் கரைப்படுத்தி விட்டது. அப்போ வானமும் பூமியும் உருவாக்கப்பட்டது, நடுவில் பாவம் கரைப்படுத்திட்டு. மற்ற நூல்கள் எல்லாம் அதை பற்றி பேசுகின்றன. இறுதி நூலில் மறுபடியும் வானமும் பூமியும் புதுப்பிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி நமக்கு தரப்படுகிறது. அதே மாதிரி படைப்பு, தேவன் படைத்தார், அந்த படைப்பு
பாவப்படுத்தப்பட்டது பாவத்தினாலே. பிறகு அதை புதுப்பிக்கிறார் இந்த இறுதி நூலில. அப்ப பாருங்க, ஆரம்ப நூலுக்கும் இந்த இறுதி நூலுக்கும் எவ்வளவோ சம்பந்தம் உண்டு, தொடர்பு உண்டு. இன்னொன்று, ஆரம்ப நூலில நாம் பாபிலோனுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறோம். பாபிலோன் எந்த பேர்ல பாபிலோன் நமக்கு அறிமுகமானது? ஆரம்ப நூலில என்ன பேர்ல? பாபேல் என்கிற பேர்ல. 11வது அதிகாரத்துல ஆதியாகமத்துல பாபேல் கோபுரத்தை கட்டினார்களே, அந்த பாபேல் கோபுரம் எதற்கு சின்னமாய் விளங்கிற்று? மனிதனுடைய முயற்சிகள், கடவுள் பயம் இல்லாதபடி, கடவுளை சார்ந்திராதபடி, தன் சொந்த சாமர்த்தியத்தை சார்ந்து மனிதன் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு சின்னம் பாபேல். வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படி தெய்வ பயமற்ற, கடவுளை சார்ந்திராத, கடவுளை கனப்படுத்தாத முயற்சிகளுக்கெல்லாம் சின்னமாய் விளங்குவது பாபிலோன். அப்போ அங்கே ஆரம்பித்த பாபிலோன் இங்க வெளிப்படுத்தின விசேஷத்திலே நியாயம் தீர்க்கப்படுகிறது. அதுவும் ஒரு தொடர்பு. பிறகு ஆதியாகமத்தில ஆரம்ப நூலிலே பாம்பிற்கு நாம் அறிமுகப்படுத்தப்படுகிறோம். பாம்பு வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த பாம்பு எப்படி நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது? வலு சர்ப்பம் என்று 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். வலு சர்ப்பம் புதிய மொழிபெயர்ப்புல அரக்க பாம்பு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு தான். ராட்சத பாம்பு, அரக்க பாம்பு, வலு சர்ப்பம், டிராகன் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிருகம் சர்ப்பம். அந்த சர்ப்பம் ஆதியாகமத்திலே நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அரக்கப்பாம்பாக, வலு சர்ப்பமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த சர்ப்பத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உள்ள போராட்டம். மிருகத்தை ஆதியாகமத்துல தேவன் கொன்று அந்த தோலினாலே ஆதாம் ஏவாளுக்கு உடை கொடுத்தார் என்று பார்க்கிறோமே. அப்போ அங்கேயே சர்ப்பமும் அடிக்கப்பட்ட, ஒருவேளை ஆட்டுக்குட்டியா இருக்கலாம், வேற எந்த மிருகத்தை அடித்திருப்பார்? அப்படிப்பட்ட அடிக்கப்பட்ட ஒரு மிருகத்தையும் அங்கேயே பார்க்கிறோம். இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல அதே போராட்டம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கும் இந்த அரக்க பாம்புக்கும் உள்ள போராட்டம். முடிவில் ஆட்டுக்குட்டியானவர் வெற்றி பெறுகிறார். ஆக பாபிலோனுக்கும் பரம எருசலேமுக்கும், பாவ நகரமாகிய பாபிலோனுக்கும் பரம எருசலேமுக்கும் உள்ள போராட்டம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அதை பார்க்கிறோம். பிறகு இந்த அரக்க பாம்புக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உள்ள போராட்டத்தையும் இங்க பார்க்கிறோம். இப்படி ஆரம்ப நூலிலே காணப்பட்ட அநேக சம்பவங்கள், சத்தியங்கள் இங்கே முழுமை பெறுகின்றன. ஆகினால இதற்கும் அதற்கும் தொடர்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு அறிமுகமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இதை எழுதினது யார்? வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது யார்? எப்படி சொல்லுவீங்க? யோவான் சொல்லி எங்க இருக்குது யோவான்? யோவான் எழுதிய வெளிப்படுத்தின விசேஷம்னு தலைப்பு இருக்குது. தலைப்பு யார் போட்டது? இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தவங்க போட்டாங்க இல்லையா. வேதத்துல இருக்குதா யோவான் எழுதினார்னு சொல்லி? முதல் வசனம், முதல் அதிகாரம் முதல் வசனம் 9வது வசனமா? சரி, வாசிங்க. அது வேதத்திலிருந்தே நாம் பதில் சொல்ல வேண்டும். நாம யோசித்து சொல்லும் பதில்களா இருக்கக்கூடாது. வெளிப்பட்ட விசேஷத்தை எழுதினது யார்? யோவான். எப்படி தெரியும்? அதுல இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நிருபத்தையும் எழுதினது யாருன்னு சொல்லலாம். சில நூல்களுக்கு சொல்ல முடியாது, அந்த நூலிலிருந்தே சொல்ல முடியாது யார் எழுதினவர் என்று சொல்ல. சில நூல்களுக்கு சொல்ல முடியும். அப்ப இங்கே இது எழுதினது யோவான் என்று இதுலயே இருக்கிறது. அப்ப இது யோவான் எழுதலன்னு சொல்லி யார் என்று சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய வேத அறிஞரோ அல்லது இறையியல் வல்லுநரோ வந்து சொன்னா கூட நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? ஐயா இதுலே இருக்குதே, நீங்க என்ன சொல்றீங்க, இதுலதான் இருக்குதே, அவரு எழுதின சொல்றாரு என்று நாம எடுத்து சொல்லலாம். யோவானே இதை எழுதினார். அப்போ இதை எழுதும்பொழுது யோவான் என்ன நிலையில் இருந்தார் அதுவும் இங்கேயே பார்க்கிறோம். 9வது வசனத்துல உங்கள் சகோதரன்
இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளன். அப்போ அவருடைய நிலை உபத்திரவத்தின் நடுவிலிருந்து எழுதுகிறார் என்பது தெளிவாக. ஆகினாலேதான் உபத்திரவத்திற்கு உடன் பங்காளன் என்று கூறுகிறார். பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொன்னார் இல்லையா, என்னுடைய பாடுகளிலே நீங்கள் பங்காளிகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. எதை காட்டுகிறது? அது அவர் பாடுகளிலே இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. அதே போல இவரும் உபத்திரவத்தில் இருக்கிறார், அந்த உபத்திரவத்தில் அவர்கள் உடன் பங்காளிகள். அப்படியானால் அவர்களும் உபத்திரவப்படுகிறவர்கள். உபத்திரவத்தில் இருக்கிறவர் உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறார். இதுல இருந்து தெளிவாகிறது. அப்ப உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறார். எதற்காக இவர் உபத்திரவப்பட்டார்? யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும், வசனத்தை எடுத்து போதித்ததுனால வசனத்தை பிரசங்கித்ததுனால உபத்திரவப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும், வாழ்க்கையிலே சாட்சியாக இருந்ததுனால கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினதுனால அவர் உபத்திரவப்பட்டார். அப்போ வசனத்தை எடுத்து சொன்னதுனாலையும் சாட்சியா இருந்ததுனாலையும் உபத்திரவப்பட்டார். இது எந்த நாட்களிலே எழுதப்பட்டது, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எழுதப்பட்டது என்று கவனிக்கும் பொழுது வரலாற்றிலிருந்து என்ன அறிந்து கொள்ளலாம்? நீரோ என்று சொல்லப்பட்ட ஒரு ராயன் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அந்த நீரோ ஒரு கொடுங்கோலனா இருந்தான், கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிறவனா இருந்தான். அவனுடைய நாட்களிலே தான் கிறிஸ்தவர்களை கொண்டு போய் காட்டு மிருகங்களுக்கு இரையாக போட்டார்கள். இன்னும் அவர்களை கம்பத்துல கட்டி வைத்து தீ கொளுத்தி விட்டார்கள். பவுல நீரோ ராயன் காலத்திலேதான் சிரசேதம் செய்தார்கள். பவுல் ரோம குடிமகனா இருந்தபடினாலே சிலுவையில் அறைய முடியாது. பேதுருவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். பவுலை வெளியே கொண்டு போய் சிரசேதம் செய்து கொண்டார்கள் என்று பாரம்பரியம் சொல்லுகிறார். அது வேதத்தில் இல்ல, பாரம்பரியத்திலிருந்து. பாரம்பரியத்திலையும் வரலாற்று உண்மைகள் உண்டு. ஆக அதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், கிபி 64 பவுல் கொல்லப்பட்டான். அதற்கு பிறகு வந்த ஒரு ரோம ராயன் டொமிஷியன். டொமிஷியன் நீரோவை விட டொமிஷியன் அதிக கொடுங்கோலனா இருந்தான், அதிகமான உபத்திரவத்தை செய்தான். எப்படின்னு கேட்டா, நீரோவுடைய உபத்திரவம் அவனுடைய பாடுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தன. டொமிஷியனுடைய பாடுகள் ஆசியா முழுவதும் உள்ள சபைகளை அவன் துன்புறுத்தினான் டொமிஷியன். அது மட்டுமல்ல, டொமிஷியன் தன்னை தேவன் என்றும் ஆண்டவர் என்றும் உயர்த்தி தன்னை எல்லாரும் வணங்கும்படி வற்புறுத்தினான். நீரோ அப்படி செய்யல, டொமிஷியன் செய்தான். அப்போ இவன் தன்னை தேவன் என்றும் ஆண்டவர் என்றும், லார்ட் அண்ட் காட் என்று உயர்த்தி எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது யோவான் செய்யவில்லை. அதுதான் சாட்சி. சாட்சி நிமித்தம் சொல்றாரு, அதான் சாட்சி. அப்போ தேவன் என்றும் ஆண்டவர் என்றும் டொமிஷியனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப என்ன செய்தான்? அவரை தீவாந்திர சிக்ஷை, தீவாந்திர சிக்ஷை என்ற ஒரு பெயரே இப்ப நம்ம அதிகமா பயன்படுத்துறதில்லை. இது அந்த நாட்டிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். தீவாந்திர சிக்ஷை என்றால் என்ன? அந்த நாட்களிலே இந்தியாவிலே கொலையாளிகளை அந்தமான் தீவுகளுக்கு அனுப்பி விடுவார். அதுதான் தீவாந்திர சிக்ஷை. நாடு கடத்தி ஒரு தீவுக்கு அனுப்பி விட்டு விடுவார்கள். அதே மாதிரி நாடு கடத்தி பத்மு என்ற ஒரு தீவுக்கு தீபாந்திர சிக்ஷையாக யோவானை அனுப்பிவிட்டார்கள். பத்மு தீவுன்னு சொன்னா 10 மைல் நீளம், 5 மைல் அகலம், ஒரு சின்ன இடம், வறட்சியான ஒரு இடம், கற்பாறை நிறைந்த இடம், பாறைகள் நிறைந்த ஒரு இடம், வறட்சியான ஒரு இடம், சின்ன ஒரு தீவு, அங்க கொண்டு போய் வைத்து விட்டார். ஏன் அவரை சிலுவையிலே அறையவில்லை? ஏன் அவரை பத்மு தீவுக்கு இப்படி அனுப்பிவிட்டார்கள், நாடுகளுக்கு அனுப்பிவிட்டார்கள் என்றால், ஒருவேளை அவர் வயது முதிர்ந்தவராய் இருந்ததனாலே அப்படி செய்திருக்க கூடும். ஏனென்று சொன்னால், அவர் இந்த நூலை எழுதின பொழுது பத்மு தீவிலே அவர் இருந்த பொழுது கிபி 95 ஆண்டு. எப்படி தெரியும் அது? கிபி 91 இருந்து 96 வரைக்கும் டொமிஷியன் ரோமராயனா இருந்தான். அப்போ டொமிஷியனுடைய ஆட்சியின் நடுமையத்துல 95 இருக்கலாம். கிபி 95 தான் இவர் இந்த நூலை எழுதினார், பத்மத்தீவுல இருந்தார். அப்போ அவருக்கு என்ன வயசு இருக்கலாம்? கிபி 95 இருந்தா
96 வயசாவது இருந்திருக்கலாம் யோவானுக்கு. 96 வயது முதிர்ந்தவன். அவரை போய் உபத்திரவப்படுத்த கொல்ல விரும்பாதபடி ஒருவேளை அவரை இப்படி பத்மத்தீவுக்கு அனுப்பியிருக்கலாம். இதுல இன்னும் ஒன்று, யோவானுக்கு சகோதரர் யாரு? யோவான் சகோதரர் யார்? யாக்கோப். யோவான் யாக்கோபு பற்றி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலே ஒன்று வாசிக்கிறோம். அதை நாம் பார்க்க வேண்டும். எப்போ? ஒருவேளை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை இது. 70 ஆண்டுகளுக்கு முன்னே இருக்கலாம். யோவானுக்கு அப்போ ஒருவேளை 26 வயசு இருந்திருக்கலாம். என்ன வார்த்தை அது? மத்தேயு 20வது அதிகாரத்துல அவங்க அம்மா வந்து ஆண்டவர்கிட்ட, நீங்க 2 மாநிலக்கும் ஒருத்தனுக்கு இடது பக்கத்துலயும் ஒருத்தனுக்கு வலது பாரசத்துலயும் இடம் போட்டு கொடுங்க ஐயான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 20:22 வாசிங்க. அவர்கள் கூடும் என்று சொன்ன உடனே இயேசு அதற்கு ஏதாவது மறுப்பு தெரிவித்தாரா? இல்ல, ஆண்டவர் மறுப்பு தெரிவிக்கல. நண்டா பாருங்க, கூடும் என்று சொன்னார்கள், அதை ஏற்றுக்கொண்டார். ஏனென்று சொன்னால் அவர்கள் உண்மையாகவே கூடும் என்று சொன்னார்கள். ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்? என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஏற்றுக்கொள்ளுகிறார். பாத்திரம் எதை காட்டுகிறது? பாடு அனுபவிப்பதை காட்டுகிறது. ஸ்நானம் எதை காட்டுகிறது? மரணத்தை காட்டுகிறது, சாவை காட்டுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த ரெண்டு பேரை பார்த்து, நான் பாடு அனுபவிக்கிற மாதிரி பாடு அனுபவித்து, நான் சாகிற மாதிரி சாவதற்கு உங்களால கூடுமா என்று கேட்டார். ரெண்டு பேரும் கூடும் என்றார். என்ன நடந்தது? அநேக ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபு இயேசுவை போல செத்தார். சிலுவையில் அறைந்து சாகவில்லை. ஏரோது அவரை கொண்டு போட்டான். ஒருவேளை சிரசேதம் செய்து கொண்டிருக்கலாம். ஏரோது அவரை கொண்டு போட்டான். அப்போஸ்தலர் 12 அதை பார்க்கிறோம். யோவான் என்ன செய்தார்? பாடு அனுபவித்தார். அப்போ அவர் ஸ்நானத்திற்குள்ளானார், இவர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார். ரெண்டு பேரும் சொன்னதை நிறைவேற்றினார்கள். யோவான் பாடு அனுபவிக்கிற அந்த நிலையிலே இந்த நூலை எழுதுகிறார். எவ்வளவு அருமையான நூல் தெரியுமா இது? இந்த நூலில் இறுதி வெற்றி கிறிஸ்துவுக்குரியது. அதான் இந்த நூலின் செய்தி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இறுதி வெற்றி கிறிஸ்துவுக்குரியது. நடுவில் தோல்விகள் இருக்கலாம், இடைக்கால தோல்விகள் இருக்கலாம். ஒரு பெரிய போர் வீரர் சொன்னார், இடைக்கால தோல்விகள் போரிலே ஏற்படக்கூடும், அதை ஏற்றுக்கொள்ளலாம். தற்காலிகமாக பின்வாங்கி போவது, போரிலே பின்னாலே போவது, அல்லது தோல்விகளை ஏற்றுக்கொள்வது, இறுதி வெற்றிக்காக அப்படி செய்ய வேண்டியது ஏற்படலாம் என்று சொன்னார். உண்மைதான், சில தோல்விகள், சில பின்வாங்குதல்கள், வீழ்ச்சிகள் இருக்கலாம். ஆனால் இறுதி வெற்றி இயேசு கிறிஸ்துவுக்குரியது. அந்த இறுதி வெற்றியை பற்றி அவ்வளவு மகிமையாக, தைரியமாக, விசுவாசத்தோடு பேசுகிறவர் உபத்திரவத்தில் இருந்தவர் ஜான் பனியம். மோட்ச பிரயாணத்தை பற்றி அருமையாக அந்த நூலை எழுதியிருக்கிறார். சிறையில் இருந்து எழுதினார். அதே மாதிரி ஜான் மில்டன், ஆங்கில கவிதைகளை படிக்கிறவர்கள் அறிந்திருப்பீர்கள், பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் கெயின்ட் என்று சொல்லி அருமையான அந்த கவிதைகளை எழுதிய ஜான் மில்டன் சிறையில் இருந்து எழுதினார். அதே மாதிரி யோவானோ சிறையில் இருந்து இந்த நூலை எழுதினார். சிறையிருப்பில் இருந்து எழுதினார். பத்மு என்கிற தீவில் இருந்து எழுதினார். பத்மு என்கிற தீவிலே அவருக்கு கிடைத்த அருமையான வெளிப்பாடுகள், தரிசனங்கள், அவற்றைத்தான் இந்த நூலிலே நமக்கு தந்திருக்கிறார். ஆக இது எழுதியவர் யோவான், எந்த சூழ்நிலையிலே எழுதினார் என்றும் பார்க்கிறோம். இப்போ அந்த முதல் அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். 20 வசனங்கள் இருக்கின்றன, மாறி மாறி வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும்
நான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவிலுள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இறந்தவரும் வருகிறமானவரும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஏழு அவைகளாகும். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரங்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் ஒருவருமாக சர்வமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேவாகவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவள்ளுவர் போற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது என் பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. நம்ம வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை எழுதி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மறித்தேன், ஆனாலும் இதோ சதாகன் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துவ தெரிவுகளை உடையவனாய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொற்குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளும் தூதர்களாம். நீ கண்ட ஏழு பொத்து விளக்கம் ஏழு சபைகளாம். இப்போ இந்த நூலை நாம் பகுத்து பார்ப்பது எப்படி என்று அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டை படிப்பது வேறு முறை, ஆதியாமத்தை படிப்பது வேறு முறை. ஆதியாமத்தை மனத்துல இருத்திக் கொள்ள வேண்டுமானா எப்படி இருத்திக் கொள்ளலாம்? முதல் 11 அதிகாரங்களிலே ஆரம்ப வரலாறு, உலகத்தின் ஆரம்ப வரலாறு 12 முதல் ஆபிரகாமை பற்றி பார்த்தோம், 25 அதிகாரம் வரைக்கும். பிறகு ஈசாக்கை பற்றி 26 இருந்து பார்த்தோம். பிறகு யாக்கோபை பற்றி 28 இருந்து பார்த்தோம். 37 இருந்து யோசேப்பை பற்றி பார்த்தோம். அப்ப ஆதியாகமத்தை இப்படி நாம் மனத்தில் வைத்துக் கொள்ளலாம். 11வது அதிகாரம் வரைக்கும் ஒரு பகுதி, 12 இன்னொரு பகுதி, 12 அது வாழ்க்கை வரலாறு, முற்பிதாக்களின் வாழ்க்கை வரலாறு. ஆனா இங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அதை எப்படி நாம் பகுத்து பார்ப்பது என்று சொன்னால், ஒருவேளை நிருபங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது சில சொற்றொடர்கள், சில கருத்துக்கள், சில சொற்களின் அடிப்படையிலே பகுத்து பார்க்கலாம். இல்லை என்று சொன்னா ஏதாவது ஒரு வசனம் இதற்கு நமக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதா இதை பகுத்து பார்ப்பதற்கு என்றும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நூல் தெளிவாக நமக்கு பிரிந்து வருகிறது. முதல் அதிகாரத்துல ஆண்டவரை பற்றிய இந்த காட்சி இப்ப நான் வாசித்தோமே, இதை பற்றி பார்க்கிறோம். 2வது 3வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? ஏழு சபைகளை பற்றி பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலிருந்து எதிர்காலத்தை பற்றி உள்ள தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, தெளிவாய் 3 விதமா இந்த நூலை பிரித்து விடலாம் இல்லையா? மறுபடியும் இதை வாசிக்கும் பொழுது அந்த 3 பிரிவுகள் நமக்கு தெளிவாகின்றன. அப்போ பல விதமா அதை பிரிக்கலாம்.
ஒரு பிரிவு நான் எப்படி அந்த பிரிவை எடுத்து சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து யார் இந்த நூலிலே வெளிப்படுத்தப்பட போகிறது? எதிர்காலம் வெளிப்படுகிறதா அல்லது கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? ஒரு நல்ல கேள்வி. எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிற நூலாகவே இதை நம்மிலே சிலர் நினைக்கிறோம். எதிர்காலம் வெளிப்படுகிறது, உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி, வரப்போகிற காரியங்களை பற்றி வெளிப்படுத்தல் அநேக காரியங்கள் இருக்கின்றன. ஆனா இது யாரை வெளிப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட நூல்? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நூல் இது. இயேசு கிறிஸ்துவின் திட்டம், அவருடைய செயல், அவருடைய ஆழத்துவம், அவருடைய தன்மை, இதை வெளிப்படுத்துகிற நூல். ஆகினால அதை மறந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் இயேசுவை வெளிப்படுத்துகிறது. இயேசுவை வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய திட்டம் நிறைவேறுகிறது. அதுலதான் எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிறது, வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ வெறுமனே எதிர்காலத்தை மட்டும் வெளிப்படுத்துவதற்காக இது எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக இது எழுதப்பட்டது. ஆகினாலேதான் முதல் அதிகாரத்துல இயேசுவை பற்றிய அந்த தரிசனம் விரிவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அப்படி இந்த நூலை பிரித்து பார்ப்போமானால் நாம் இந்த நூலை இவ்விதமாக பிரிக்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்து உடைய அவர் சபைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறது. ஆசாரியர் அரசராக சபைகளுக்கு அவர் செய்த ஊழியம், முதல் மூன்று வசனங்களிலே அதை பார்க்க, மூன்று அதிகாரங்களிலே அதை பார்க்கிறோம். முதல் அதிகாரத்திலே அவரை பற்றிய தரிசனம், பிறகு சபைகள் நடுவிலே அவருடைய ஊழியம், ஆசாரியராக அரசராக சபைகள் நடுவிலே அவருடைய ஊழியம். 4 முதல் 5 வரை தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் தேவ ஆட்டுக்குட்டி. இந்த பாகுபாடுகளை, இந்த பிரிவுகளை எழுதி கொள்ளுங்க. 3 விதமாக பிரிப்பதை பற்றி உங்களுக்கு நான் இப்ப தரப்போகிறேன். பிளாக் போர்டு இருந்தா எழுதிடலாம், பிளாக் போர்டு இல்ல ஆகினாலே நான் வாசிக்கிறேன், எழுதி கொள்ளுங்க. பிறகு இதை படிப்பதற்கு உதவியா இருக்கும். இல்ல இந்த அடிப்படையில நீங்களே கூட வேத ஆராய்ச்சி செய்யலாம், நீங்களே போய் வேத ஆராய்ச்சி நடத்தலாம். அதுல முதல் விதமாக இதை பிரிப்பது எப்படி? முதல் 3 அதிகாரங்கள் கிறிஸ்து, ஆசாரியர், அரசர், ராஜா, பிரீஸ்ட் அண்ட் கிங், ஆசாரியர், ராஜா, சபைகளுக்கு ஊழியம் செய்கிறார். அப்படியாக ஆசாரியராக ராஜாவாக. 2வது பிரிவு 4 முதல் 5 வரை, 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் தேவ ஆட்டுக்குட்டி, the lamb of God, அரசாளுகிறார். 3வது பிரிவு 6 முதல் 8 வரைக்கும், 18 வரைக்கும், 6வது அதிகாரம் முதல் 18வது அதிகாரம் வரைக்கும் நியாயாதிபதி. அப்போ முதல்ல ஆசாரியர் அரசர், 2வது தேவாட்டுக்குட்டி, 3வது நியாயாதிபதி. மனத்துல இருத்தி கொள்வதற்கு இதெல்லாம் ஏதுக்கு. 3வது நியாயாதிபதி. 4வது 19வது அதிகாரம் ராஜாதி ராஜா, திரும்ப வரப்போகிற ராஜாதி ராஜா, 19வது அதிகாரம் ராஜாதி ராஜா. கடைசி பிரிவு 20 முதல் 22 வரை பரம மனவாளர், பரம மனவாளர். இதுல 20வது அதிகாரத்துல மனவாளரா சொல்லப்படவில்லை, நியாயாதிபதியாகத்தான் வெளிப்படுத்தப்படுகிறார். ஆனாலும் அது மூன்றையும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். மனவாட்சியை பரமேஸ்வரமுக்குள் அழைத்து செல்வதற்கு முன்பு அங்கு உள்ள எதிர்ப்புகள் எல்லாத்தையும் நீக்க வேண்டும் இல்லையா? அதற்காகத்தான் நியாய தீர்ப்பு, நரகத்தை பற்றி 20வது அதிகாரம் சொல்லுகிறது. பிறகு 21, 22ல பரம மனவாட்சியை பற்றியும் பரமேஸ்வரமை பற்றியும் பார்க்கிறோம். அப்போ முதல் 3 அதிகாரங்கள் ஆசாரியர் அரசர், 4, 5 தேவாட்டுக்குட்டி, 6 முதல் 18 வரை நியாயாதிபதி, 19வது அதிகாரம் ராஜாதி ராஜா, 20 முதல் 22 வரை மனவாளர், பரம மனவாளர். சரி, இன்னொரு விதமாகவும் இதை நாம் பிரிக்கலாம். அது இந்த முதல் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம். இந்த முதல் அதிகாரத்தில் 19வது வசனத்தை எடுத்து பாருங்க. முதல் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் 3 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 3 என்னதெல்லாம்? முதலாவது என்னது? கண்டவை, கண்டவைகள், கண்டவைகள். அடுத்தது இருக்கிறவைகள். பிறகு சம்பவிக்கிறது.
பின்பு சம்பவிப்பவர்கள் அதான் மூணு பிரிவு. கண்டவைகள் முதல் அதிகாரம், அவர் பார்த்த அந்த பெரிய தரிசனம், கிறிஸ்துவை பற்றி நாம் வாசித்தோமே அந்த தரிசனம். கண்டவைகள் இருக்கிறவைகள், இப்ப இருக்கிற நிலை. ரெண்டு மூன்று ஏழு சபைகளை பற்றி அந்த இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் இருக்கிறவைகள். நாலாவது அதிகாரம் முதல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வரைக்கும் பின்பு சம்பவிப்பவைகள். அப்போ மூன்று விதமாக அப்படியும் பிரிக்கலாம். இந்த பத்தொன்பதாவது வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானை பார்த்து சொன்னார், எழுது, நீ கண்டவைகளை எழுது, நீ பார்த்ததை எழுது, தரிசனத்தை. பிறகு இப்ப இருக்கிறத பற்றி எழுது, ஏழு சபைகளை பற்றி எழுது, பின்னாலே சம்பவிக்க போவதை பற்றி எழுது. நாலாவது அதிகாரம் முதல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வரை அது மூன்று பிரிவுகள். இன்னொரு விதமாகவும் பிரிக்கலாம். அது எப்படி? முதல் அதிகாரம் கிறிஸ்துவின் மகிமை, கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல் என்று சொன்னேன் இல்லையா. அப்ப கிறிஸ்துவை மையமாக வைத்து இந்த நூலை நாம் பிரிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் மகிமை முதல் அதிகாரம், கிறிஸ்துவின் கிருபை இரண்டாவது மூன்றாவது அதிகாரம். கிருபை இருக்கிறதுனால தானே அந்த சபைகளோடு அவர் பேசுகிறார், வாதாடுகிறார், மனம் திரும்ப சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவின் கிருபை இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம். கிறிஸ்துவின் வல்லமை, வெற்றி பெறுகிற வல்லமை, இறுதி வெற்றி பெறுகிற வல்லமை நாலாவது அதிகாரம் முதல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வரை. ஆக இந்த மூன்று விதமான பாகுபாடுகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுல எளிதானது அந்த பத்தொன்பதாவது அதிகாரத்தின் அடிப்படையில் வருகிறது இல்லையா, அதைத்தான் நாம் அடிப்படையாக வைத்து படிக்க போகிறோம். அதாவது அவர் கண்டது, இப்ப இருக்கிறது, இனிமே வரப்போறது, அந்த அடிப்படையில நாம் இந்த நூலை படிக்க போகிறோம். சரி, இப்போ அந்த பாகுபாடுகளை மனதில் வைத்துக் கொண்டு மறுபடியும் முதல் அதிகாரத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். அப்போ இதெல்லாம் எழுதி எத்தனை வருஷம் ஆகிவிட்டது, இது சம்பவித்து விட்டதா, ஏன் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது என்று சொல்லுகிறார். பிறகு மூன்றாவது வசனத்தின் இறுதியில காலம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது உடனே நடைபெறுகிறது போல நமக்கு காணப்படலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தை பல விதங்களிலே வியாக்கியானப்படுத்துகிறவர்கள் உண்டு, நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். எல்லாரும் அருமையான விசுவாசிகள் தான், பக்தர்கள் தான், வியாக்கியானிகள் தான், பல விதமாக வியாக்கியானப்படுத்துவார்கள். ஒரு வகையான வியாக்கியானம் எப்படி, இந்த நூலிலே கொடுக்கப்படுகிற இந்த சம்பவங்கள் மனித வரலாறு முழுவதுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. என்ன நடைபெறுகிறது? இந்த சர்ப்பத்துக்கும் வலு சர்ப்பத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உள்ள போராட்டம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் உள்ள போராட்டம் வரலாறு முழுவதுமே நடைபெறுகிறது, அதை இந்த நூல் எடுத்து காட்டுகிறது என்று சிலர் வியாக்கியானிப்பார்கள். எதிர்காலத்தை பற்றி இதுல ஒன்றும் இல்லை, எதிர்காலத்துக்கு மட்டும் இதை சொல்லிவிடக் கூடாது என்று சிலர் சொல்லுவார்கள். சில சபைகளிலே கூட ஒருவேளை பாஸ்டர்கள் அப்படி போதிப்பதை நீங்கள் கேட்கலாம். சிலர் அப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டால் அதுலேயும் சில உண்மைகள் உண்டு. ஏனென்று சொன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் இன்றைக்கும் நமக்கு பயனுள்ளதையா இருக்கின்றன. எதிர்ப்புகள், எவ்விதமான எதிர்ப்புகள், உடலுக்கான உபத்திரம் உண்டு இல்லையா, ரோம ராயனின் மூலமாய் உடலுக்கான உபத்திரம் உண்டு, விசுவாசத்தை பாதிக்கக்கூடிய எதிர்ப்பு உண்டு, கள்ளத்தீர்க்கிற மூலமா இன்றைக்கும் இருக்குது. பிறகு சன்மார்க்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பாபிலோன் வேசியின் மூலமாய் வரக்கூடிய எதிர்ப்பு, வியாபாரத்தில பொருளாதாரத்தில இவ்விதமாய் வரக்கூடிய எதிர்ப்புகளும் இருக்கின்றன இன்றைக்கும். ஆகினாலே இன்றைக்கும் இந்த நூல் பொருத்தமானதுதான். ஆகினாலே அப்படிப்பட்ட வியாக்கியானத்தை முழுவதுமா ஒதுக்கிவிடக்கூடாது. ஆனா அதே சமயத்துல நாம் என்ன ஏற்றுக்கொள்ளுகிறோம், இதுல எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் உண்டு, எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் உண்டு, அதே சமயத்துல இந்த காலத்திற்கும் உரிய சத்தியங்கள் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப காலம் சமயமா இருக்கிறது, இவைகளெல்லாம் சீக்கிரம் சம்பவிக்க போகிறது என்று சொல்லுகிறாரு. அதன் பொருள் என்ன? ஒரு பொருள், இவையெல்லாம் இப்போதுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்கிற வியாக்கியம் ஒரு பொருள். இன்னொரு பொருள், சீக்கிரமாய் வருகிறது, காலம் சமயமா இருக்கிறது என்று சொன்னாலும் கடவுளுடைய பார்வையில ஆயிரம் வருஷங்கள் ஒரு நாள் போல் ஆகின்றன. அப்போ அது எவ்வளவு காலமாகும், எவ்வளவு நீண்ட காலமாகும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது.
இறுதி காலம் என்று சொல்வது எப்பொழுது உள்ள காலம்? இறுதி காலம் என்று சொன்னா எந்த வருஷத்திலிருந்து இறுதி காலம்? 1900 இறுதி காலமா? இதை கணக்கு போட்டு சொன்னவங்க சில பேர் உண்டு. அப்ப என்ன சொன்னாங்க, 1914 ரெண்டாம் உலக மகா யுத்தம் ஆரம்பித்த பொழுதே எல்லாம் முடிவடைய போகுதுன்னு சொல்லிட்டாங்க சில யெகோவா சாட்சிகள். ரொம்ப உறுதியானபடி சொன்னாங்க அந்த நாட்கள் ஒன்னும் நடக்கல. இதே மாதிரி காலத்தை அப்போ இப்போன்னு சொல்லி இவெல்லாம் ஏமாந்து போயாரு. காரணம் என்ன? இறுதி காலம் எப்போ என்று நாம் ஒரு கேலண்டர் வருஷத்தை காட்டி சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு வேதத்திலேயே என்ன வியாக்கியானம் இருக்கிறது? இறுதி காலம் என்பது என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 2வது வசனம். அப்போ கடைசி நாட்கள் என்பது எது? எபிரேயருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது எழுதினவர் என்ன சொல்கிறார்? இந்த கடைசி நாட்களில் என்று சொல்கிறார். அப்போ தாம் இருக்கிற நாட்களை கடைசி நாட்களாக சொல்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபையின தாங்கள் இருக்கிற காலத்தையே கடைசி காலமாக சொன்னார்கள். அப்புறம் என்ன சொல்கிறார்? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். அப்போ கடைசி காலங்கள், இறுதி காலங்கள் எப்பொழுது ஆரம்பித்து விட்டன என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி பரிசுத்தாவியானவர் வந்து பெந்தெகோஸ்தே நாள் வந்த பிறகு உள்ள காலமே கடைசி காலத்துக்குரிய காலமாகத்தான் கருதப்படுகிறது. அப்ப நாம் இப்ப எந்த நாட்கள் இருக்கிறோம்? கடைசி நாட்கள் தான் இருக்கிறோம். ஏன்? ஆண்டவர் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பெந்தெகோஸ்தே சமீபித்து விட்டது, பரிசுத்தாவியானவரின் காலத்துல இருக்கிறோம். இதுதான் இறுதி காலம். அப்போ இந்த இறுதி காலத்திலே எப்பொழுது அது சம்பவிக்கலாம்? அப்படிதான் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமீபித்திருக்கிறது, சீக்கிரமாய் சம்பவிக்கும்னு சொன்னா நாளைக்கு சம்பவிக்கும் அல்லது 10 வருஷத்துல சம்பவிக்கும் என்பதல்ல. இறுதி காலத்திலே நாம் இருக்கிறோம். எபிரேயர்ல பார்த்த மாதிரி குமாரன் வந்து வெளிப்படுத்தி விட்டார் கடவுளை, அவருடைய ரட்சிப்பை நிறைவேற்றி விட்டார், பரிசுத்தாவியானவர் வந்து விட்டார், திருச்சபை உருவாகி விட்டது. இதுதான் இறுதி காலம். இந்த இறுதி காலத்துல இருக்கிறோம். எந்த நேரத்திலும் இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறலாம். அப்போ இவையெல்லாம் இறுதிக்கால சம்பவங்கள் தான் இங்க சொல்லப்படுது. நிறைவேறும். எப்ப நிறைவேறும்? எப்பொழுதும், என்றைக்கும் நிறைவேறலாம். ஆகினாலேதான் இது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொல்லுகிறார் முதல் வசனத்துல. பிறகு தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. அப்போ இந்த வெளிப்பாடுகளை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தது யாரு? எங்க ஆரம்பிச்சது? இது யாருல ஆரம்பிச்சது? முதல் வசனம் என்ன சொல்லுது? நல்லா பார்த்து சொல்லுங்க. தேவன், தேவன், தேவன் யாருக்கு கொடுத்தார்? அத இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு கொடுத்தார். அப்ப பாருங்க, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனுக்கு தந்து, குமாரனாகிய தேவன் ஒரு தேவதூதன் மூலமாய் யோவானுக்கு வெளிப்படுத்தி கிடைத்த இந்த வெளிப்பாடு. பிறகு என்ன நடந்தது? 3வது வசனம். யோவானிடத்திலிருந்து யாருக்கு வந்தது? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், வாசிக்கிறவன் சொன்னா நாம் வாசிக்கிறோமே இந்த வேதத்தில் எழுதப்பட்டது அதை குறிக்கவில்லை. வாசிக்கிறவன் சொன்னா வாசிப்பதற்கென்று ஒரு ஆள் இருந்தார் ஆதி திருச்சபையில. அப்போ ரீடர் என்று சொல்லலாம். வாசிக்கிறவர், சபைகளிலே இதை வாசிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர். அப்போ யோவானில் இருந்து அவர் கையிலே வந்தது. அவர் அதை வாசிக்க சபை மக்கள் கேட்டார்கள், கேட்கிறவர்கள். பிறகு கேட்டு கை கொள்ளுகிறவர்கள். அவ பாருங்க எவ்வளவு வரிசையா வருதுன்னு சொல்லி, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், அப்போஸ்தலனாகிய யோவான், ஊழியக்காரனாகிய யோவான், அங்கிருந்து அதை வாசிக்கிறவர், பிறகு கேட்கிறவர்கள், பிறகு கை கொள்ளுகிறவர்கள். பாக்கியவான்கள் என்று 3வது வசனத்திலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துலதான் இதை நாம் பார்க்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுவது வெளிப்படுத்தின விசேஷம் நூலில மட்டும்தான் இருக்கிறது, மற்ற நூல்களிலே அப்படி இல்லை. 22வது அதிகாரத்தை பாருங்க. 22வது அதிகாரம் 18வது வசனம் பாசிங்க.
பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு எச்சரிப்பு. யாரும் இதோட கூட்டக்கூடாது. மற்ற நூல்களிலே அப்படி இல்லை, எழுதப்படவில்லை. இந்த ஒரு நூலில் மட்டும் அதை பார்க்கிறோம். பிறகு 19வது வசனத்துல, இதில் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வெளியிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்போ கேட்கிறவர்கள் கடைபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதுல கூட்டுகிறவர்கள் எடுத்து போடுகிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று எச்சரிப்போடு இந்த ஒரு நூலில மட்டும்தான் இதை நாம் பார்க்கிறோம். சரி, பிறகு 2வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். அது யோவானை பற்றி சொல்லுகிறது, அவருடைய ஊழியத்தை பற்றி சொல்லுகிறது. அவர் வசனத்தை அறிவித்தவர், சாட்சியை அறிவித்தவர். பிறகு 4வது வசனம், யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள், இந்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள் எல்லாம் யாருக்கு எழுதப்பட்டன? நமக்கு, நாம் எடுத்துக்கொள்றோம் இப்போ, அதுல தவறில்லை. ஆனா யாருக்கு அவை எழுதப்பட்டன? இங்க என்ன சொல்லியிருக்குது, யாருக்கு எழுதப்பட்டன? 7 சபைகளுக்கு. 2வது 3வது அதிகாரம் மட்டுமல்ல, முழு நூலுமே, முழு புஸ்தகமுமே இந்த 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் இது. அதுதான் இங்க பார்க்கிறோம் 4வது வசனத்துல, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. இப்போ ஒரு கேள்வி, ஆசியா என்று சொன்னால் சின்ன ஆசியா, ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள ஒரு மாகாணம், ஒரு மாநிலம், ஏசியா மைனர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், சின்ன ஆசியா என்று தமிழிலே சொல்லலாம். அந்த மாநிலத்தில் நிறைய சபைகள் இருந்தன. 7 சபைகளை மட்டும் யோவான் தெரிந்து கொண்டார். ஒருவேளை அவருக்கு நெருக்கமான சபைகளா இருக்கலாம். எபேசு சபையை உருவாக்கினது யாரு, யார் உருவாக்கினது எபேசு சபைய? பவுல். லவோதிக்கேயா சபை பவுலோடு தொடர்புள்ள சபை. கொலோசே நிருபத்தை எழுதும் பொழுது லவோதிக்கேயா சபையை குறித்து சொல்லுகிறார். எபேசு நிருபத்தை எழுதும் பொழுது லவோதிக்கேயா சபைக்கு இந்த நிருபத்தை வாசிக்கும்படி அவர் சொல்லுகிறார். இப்படி யோவானோடு நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்கும்போது தொடர்பில்லாத சபைகள், ஆனா பின்னாலே யோவானோடு அதிக தொடர்புள்ள சபைகளா இருக்கலாம். ஆகினாலதான் 7 சபைகளுக்கு எழுதுகிறான். இதுல ஒரு விசேஷத்தை பாருங்க, பவுல் எத்தனை சபைகளுக்கு நிருபங்கள் எழுதினார், எத்தனை சபைகளுக்கு எழுதினார் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். எண்ணி பார்த்தா எத்தனை சபை? 7 சபை. ரோம சபை, கொரிந்து சபை, கலாத்திய சபை, எபேசு சபை, பிலிப்பிய சபை, கொலோசே சபை, தெசலோனிக்கே சபை என்று 7 சபைக்கு பவுல் எழுதுகிறான். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு நிருபம். யோவான் என்ன செய்தார், ஒரு நிருபத்தை எழுதி 7 சபைக்கும் வாசிக்கும்படி அனுப்பிவிட்டான். ஆக இது ஒரு நல்ல ஒற்றுமை அவர்கள் ரெண்டு பேருடைய ஊழியத்திலும் பார்க்கிறோம். 4வது வசனத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்வோம், ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர். அதை வாசிக்கும் பொழுது நாம் என்ன யோசிப்போம், யாரை எது குறிக்கிறது என்று, யாரை எது குறிக்கிறது நன்றா பார்த்து சொல்லுங்க, யார் அது? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், இயேசு கிறிஸ்து நாம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பரிசுத்தாவியானவரை பற்றி சொல்றாரு. 5வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றாரு. அப்ப இது யாரா இருக்க வேண்டும்? பிதாவாகிய தேவனா இருக்க வேண்டும், பிதாவாகிய தேவனா இருக்க வேண்டும். அப்போ பிதாவும் வருகிறவர் என்று அழைக்கப்படுகிறார். அதை ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பார்ப்போமானால் அதனுடைய பொருள் எதிர்காலத்துக்கு உரியவர் என்று அதை மொழிபெயர்க்கலாம். அப்போ இருக்கிறவர், இருந்தவர், இனியும் இருக்க போகிறவர், எதிர்காலத்துக்குரியவர், பிதாவானவர், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், பிதாவானவர், காலம் கடந்தவர், நித்தியமானவர். பிறகு அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள், பிதாவானவரும் சிங்காசனத்தில் இருக்கிறார், மறந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அதை பார்க்கிறோம், பிதாவானவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அப்போ அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக உள்ள 7 ஆவிகள். இந்த 7 ஆவிகள் என்கிற சொல் சில சமயத்தில் பிரச்சனை உண்டாக்கி விடுகிறது. 7 ஆவிகள் என்று எப்படி சொல்லலாம்? 7 ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு சொல். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 ஆவிகள் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர், ஒரே ஆவிதான், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனா ஏன் 7 ஆவிகள் என்று சொல்லுகிறார்? அவருடைய செயல், 7 விதமான செயல்களை
நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி நூலை எடுத்து பாருங்க. வேதனை வேதத்தை விளக்க வேண்டும் இல்லையா, அதுதானே நம்முடைய பிரமாணம். அப்போ ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம் எண்ணி பார்ப்போம், எத்தனை காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, அது ஒன்று. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, ரெண்டு. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அப்போ அதை பிரித்து பார்ப்போம். ஞானத்தை தருகிற ஆவி, உணர்வை தருகிற ஆவி, ஆலோசனை தருகிற ஆவி, பலனை தருகிற ஆவி, அறிவை தருகிற ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவி, எத்தனை சொல்லப்படுகிறது அங்கே? ஆறு சொல்லப்படுகிறது. பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆறு விதமான இவ்விதமான ஊழியங்களை உள்ள கர்த்தருடைய ஆவியானவர் என்று ஏழு விதமாக இங்கே அழைக்கப்படுகிறார். ஞானம், உணர்வு, ஆவி, ஆலோசனை, பலன், அருள், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆக இப்படி ஏழு விதமாக ஆவியானவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார் பழைய ஏற்பாட்டிலே. ஆகையினாலதான் ஏழு ஆவிகள் என்று சொல்லுகிறார். இது ஒரு வியாக்கியானம். இந்த வசனத்தின் அடிப்படையில அவிதமாக வியாக்கியானப்படுத்தலாம். இன்னொரு வியாக்கியானம், ஏழு என்கிற சொல் 54 தடவை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிறது. ஏழு 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 என்று சொல், ஏழின் விசேஷம் என்ன? ஏழு பூரணத்தை காட்டுகிறது, முழுமையை காட்டுகிறது. ஏழு என்கிற எண் முழுமையை காட்டுகிறது, பூரணத்தை காட்டுகிறது. முக்கியமா வெளிப்படுத்தின விசேஷத்துல, எல்லா இடத்துலையும் காட்டலன்னா கூட வெளிப்படுத்தின விசேஷத்துல அது முழுமையை காட்டுகிறது. ஆகையினாலதான் ஏழு தேவனுடைய செயலையும் தேவனையும் குறிக்கும் எண்ணாகவும், ஆறு மனிதனை குறிக்கும் எண்ணாகவும் கருதப்படுகிறது. பின்னாலே நாம் பார்க்க போகிறோம். 666 என்று சொன்னா அது மனிதனை குறிக்கிற ஒரு எண். மனிதன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதை, எதிர்த்து நிற்பதை, தனக்கென்று ராஜ்யத்தை ஏற்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்ப்பதை குறிக்கும் எண் 666. இவர் தான் 666, அவர் தான் 666 சொல்லிட முடியாது, நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், 666 என்றது மனிதனை குறிக்கிற எண், முரட்டாட்டம் உள்ள மனிதனை குறிக்கிற எண் என்பது மட்டும் தெரியும். ஏழு பூரணத்தை காட்டுகிறது, முழுமையை காட்டுகிறது. சரி, அதோடு நிறுத்திக் கொள்வோம். தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இந்த அதிகாரத்தை மறுபடியும் வாசித்து விட்டு வாருங்க. ஏன்னு சொன்னா இப்ப ஆதியாம மாதிரி இல்ல, இந்த அதிகாரங்கள் எல்லாம் சின்ன அதிகாரங்கள். ஆகினாலே நாமே வீட்டுல மறுபடியும் வாசித்து வரலாம். சொல்லுகிறதுல ஏதாவது புரியவில்லை என்று சொன்னால், அல்லது வேறு ஏதாவது கருத்தை நீங்கள் கேட்டு, ஐயா இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க இப்படி சொல்றீங்க, அதுக்கு விளக்கம் தாருங்கன்னு சொன்னா அதையும் எழுதி கொண்டு வாருங்க, அதை எடுத்துக்கொள்வோம். ஏன்னு சொன்னா வெளிப்பட்ட விசேஷத்துல கேள்விகள் நிறைய வரலாம், சந்தேகங்கள் வரலாம், அதை நாம் எடுத்துக்கொள்வோம். அடுத்த வாரத்துல மறுபடியும் தொடர்ந்து இந்த முதல் அதிகாரத்தை நாம் கவனிப்போம். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பகுத்தறிவினாலே நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள முடியாது என்று நீர் உம்முடைய திருமறையிலே தெளிவாய் கூறியிருக்கிறீர் சுவாமி. பெருமை கொண்டு எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து விட்டோம் என்று உம்மையும் நாங்கள் அபிதமாய் ஆராய்ச்சி செய்யாதபடி உமக்கு எங்களை ஒப்பு கொடுத்து உண்மையாகவே விசுவாசத்திலும் கீழ்ப்படுதலிலும் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த நாட்களிலே எங்கள் வேத ஆராய்ச்சி வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் விசுவாசத்தை பலப்படுத்துவதாகவும் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். பாவம் கழுவினால் செல்லாரமே, ரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லாரமே. இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போ பூமியில் எவரும் வேண்டாம். இன்றே வரி அதிசயமான ஒளிமய நாடம் நேசரின் நாடா, நான் மாண்டிக்கும் நாடா, என் 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 நேசரின் நாடா, நான் மாண்டிக்கும் நாடா.